மக்களே வணக்கம். நம்ம ரஞ்சனா கேஏ டூ கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காடை தந்தூரி வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு ஒரு காடையை வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வைக்கணும். காடை ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் நல்லா கழுவி எடுத்து வச்சு அதை எளிதில் செஞ்சிடலாம். இந்த மெத்தட்லே நம்ம கோழி தந்தூரி செய்யக்கூடாது, அதுக்கு வேறு மெத்தடு, அதை அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். இப்போது காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கறி மசால் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோல ஆயில், கொஞ்சமாக கெட்டி தயிர், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், சிறிது எலுமிச்சைப்பழ சாறு, இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற காடையில் அதை நல்லா அப்ளை பண்ணணும். இது நான் தலையோடு தான் இந்த தந்தூரி செய்ய போகிறேன். தலை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிடலாம். தலை ரொம்ப ருசியாக இருக்கும், அதனால் நான் தலையோடவே இந்த தந்தூரி செய்ய போகிறேன். நல்லா உள்பக்கமும் நல்லா இந்த மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிட்டு இப்போ நம்ம தந்தூரி செய்வதற்கு இந்த காடையை வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த ரெண்டு ஸ்டிக்கை எடுத்துக்கணும். பிபிக்யூ செய்கிற இந்த ஸ்டிக்கை அந்த காடையில் நல்லா குத்தி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்டிக்கை குத்தினா தான் நம்ம நல்லா சுற்றி அதை திருப்பி திருப்பி நல்லா சுட முடியும், இல்லைனா திருப்பி போட முடியாது. இந்த ஸ்டிக்கு இல்லைன்னா வீட்டில் நம்மளுக்கு பணியாரம் அதெல்லாம் சுடும்போது ஒரு சில்வரில் ஒரு சினிக்கோழி மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம ஏதாவது பொறிச்சு எடுத்து வைப்போம் தெரியுமா, ஆயில் வடிகிறதுக்காக ஒரு பிளேட் மாதிரி, அதை கூட நம்ம இந்த ஸ்டவ்வில் கவுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிளேட் நல்லா சூடானவுடனே அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காடை எடுத்து வச்சிடணும். ஒன் சைடு நல்லா வெந்தங்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பணும். இப்படி திருப்பி திருப்பி ஒரு 20 நிமிஷம் நம்ம மாற்றி மாற்றி வச்சு வச்சு நம்ம இதை ரெடி பண்ணணும். பார்த்திங்களா நல்லா கருகி வந்திருக்கு, பார்த்திங்களா நல்லா வெந்துடும். இப்படி 20 மினிட்ஸ் நம்ம கண்டிப்பாக செய்யணும். இது காடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் இப்படி செஞ்சிடலாம். ஆனால் கோழியை இப்படி செஞ்சிடக்கூடாது, அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. இப்போ இன்னும் திருப்பி திருப்பி போட்டு இதை ரெடி பண்ணுவோம். இந்த ஸ்டிக்கு குத்தி வச்சாதான் நம்ம கை பட சுடாமல் திருப்பலாம். சில்வரில் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம குத்தி வச்சோம்னா அது கொஞ்சம் சூடு ஏறிடும்.
வச்சுப்போம். 20 நிமிஷம் ஆகிட்டு நம்ம காடை தந்தூரி ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்களா, எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்ல அந்த வண்ணத்தை கலரை பார்த்தீங்களா, நல்லா கருத்து இருக்குது பார்த்தீங்களா. நல்லா கடையில் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடோம்ல அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. மிக எளிதில் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இந்த காடை தந்தூரி ஹோட்டலில் கூட கிடைக்காது, காடை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் எளிதில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ரஞ்சனா கேஏடிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி வெந்துட்டு பார்த்தீங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நன்றி.